தினமாக கொண்டாட வேண்டும் என இந்திய விலங்குகள் நலவாரியம் சுற்றறிக்கை அனுப்பியது. இதற்கு கடும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அறிவிப்பை திரும்பப் பெறுவதாக விலங்குகள் நலவாரியம் அறிவித்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, ஏற்கனவே வெவ்வேறு நாடுகளில் விலங்குகள் சார்ந்த தினங்கள் அனுசரிக்கப்படுகின்றன. அந்த வகையில் ஜனவரி 21 நாய்க்குட்டி அணைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நாய் சார்ந்த ஆய்வுகளில் ஈடுபடும் அமி மூரே பரிந்துரையின் பேரில் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. நாய்களுக்கு எதுவான சுற்றுச்சூழலை உருவாக்க இந்த நாள் வலியுறுத்துகிறது. நாய்களுக்கான தினத்தை போன்று ஜூன் 4 பூனைகள் அணைப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. நாய்கள் அளவிற்கு நட்பு பாராட்டாத பூனைகள் மீது அன்பு செலுத்துவதை பறைசாற்ற இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. அணைப்பு தினம் மட்டுமல்ல, சில ஆடும் தினங்களும் உள்ளன. அமெரிக்காவில் மே 14 சிக்கன் டான்ஸ் டே கொண்டாடப்படுகிறது. Oh, you guys know what you're doing. I think you've done this before. Hey, yup. அதற்காக பயன்படுத்தப்படும் பாடல் 1950களில் சுவிட்சர்லாந்தில் உருவானது. ஆனால் 1970 மற்றும் 80களில் அமெரிக்காவில் அது பிரபலமடைந்துள்ளது. இந்த பாடலின் போது எல்லோரும் கோழி போல நடனமாடுவார்கள். Wow, this is tough competition, judges. I don't know. All right, you're going to have to start eliminating, judges. You have to start eliminating. அடுத்தது தவளையை போன்று குதிக்கும் தினம். கோழி நடன தினத்திற்கு ஒரு நாள் முன்னதாக மே 13 ஃப்ராக் ஜம்ப் டே கொண்டாடப்படுகிறது. சிக்கன் டான்ஸ் டே ஒரு பாட்டிலிருந்து வந்ததைப் போல ஃப்ராக் ஜம்ப் டே ஒரு கதையிலிருந்து பிறந்தது. அமெரிக்காவில் மார்க் ட்வைன் என்ற பிரபல எழுத்தாளரின் கதையை அடிப்படையாக வைத்து உருவானதுதான் தவளைகளுக்கான தினம். கதையின் நாயகன் தனது தவளையை அதிக உயரத்தில் குதிக்க வைப்பதே அந்த கதை. அதேபோல இந்நாளில் தவளையை குதிக்க வைக்கும் போட்டி நடத்தப்படுவதுடன் தவளை போன்றே மனிதர்களும் குதிப்பார்கள். விலங்கினங்களுக்கு நாட்கள் அனுசரிக்கப்பட்டாலும் பசு அணைப்பு தினம் மட்டும் சர்ச்சையானது ஏன் என்ற கேள்வி எழலாம். அதற்காக தேர்வு செய்யப்பட்ட காதலர் தினம்தான் சர்ச்சைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் அபிநயா.